மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தை காப்பாற்றுகின்ற செயற்பாட்டில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்றால், இல்ல நான் கருப்பாடுகள் தொப்பி அளவானாக்கள் போடட்டும், ஸ்ரீதரன் சார்ஜ் போன்றவர்கள், சிவிகே அண்ணா போன்றவர்கள், விடுதலை புலிகள் இன்றைக்கு விடுதலை புலிகள் போராடி அவர்கள் இன்றைக்கு ஒரு யாருமே கைவிட்ட நிலையில் இருக்கலாம், அவர்களும் ஒரு கட்சியாக மாற வேண்டும், அவர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைய வேண்டும். சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்படுதல், ஒரு சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்பட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடாக எது அமையப் போகிறது? மீளவும் சந்திக்கிறோம். குறிப்பாக இன்றைய நிலவரம் நிகழ்ச்சியை பொறுத்தளவிலே வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் கலந்து கொண்டு கொண்டிருக்கிறார். சமகாலத்தினுடைய அரசியல் நிலவரங்கள் பற்றிய பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக நான் உங்களிடம் கேட்கின்ற விடயம், தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு ஒரு பேச்சாளர் இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 2 ஆண்டுகளுக்கும் ஒரு பேச்சாளரை கூட நியமிக்கின்ற ஒரு ஒற்றுமை இல்லாத தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படியே தமிழ் மக்களுக்கான உரிமைகளை, தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்ற கேள்விகள் கூட பரவலாக எழுப்பப்படுகிறது. ஒரு பங்காளி கட்சியினுடைய தலைவராக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கான ஒரு பேச்சாளர் நியமனம், இது தொடர்பாக ஏதாவது கரசனைகளை கொண்டிருக்கிறீர்களா? அதுக்கும் இந்த பிரச்சனைக்கும் முடிச்சு போடாதீங்க. இனப்பிரச்சனை சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியாக செயல்படுகிறதுல மாற்று கருத்து என்கிட்ட இல்ல. இல்ல இந்த ஒற்றுமைத்தன்மை, ஒற்றுமைத்தன்மையில ஒற்றுமைன்றது நீங்க இப்ப 5 குடும்பங்கள்லயே எல்லாரும் ஒற்றுமையா இல்லையே? குடும்பம் 5 விரலும் ஒரு மாதிரி இல்ல, குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை வருது. இதுல 3 கட்சிகள்ல இருக்கைக்குள்ள முரண்பாடுகள் இல்லாத ஒரு எல்லாரும் மேல இருந்து வந்தாக்கள் இல்லை. அதாவது முரண்பாடுகள் இல்லாத அமைப்பாக இருக்க முடியாது. அது வந்து எல்லா கட்சிகள்லேயும் அது இருக்கிறது, எங்கள்லயும் பிள்ளை இருக்கு. ஏனண்டா நாங்க கொஞ்சம் புட்டு கொடுத்து, ஏனண்டா இதுக்குள்ள 2 போட்டி, உங்களுக்கு அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம், 2 போட்டியாளர்கள் சுமந்திரன் ஸ்ரீதரன் தெரிவித்தார், மற்றவர் ஜனா போன்றவர்கள் என்ன தெரிவித்தார்கள். அதுல வாக்கெடுப்பு நடைபெறுகின்ற போது ஏற்கனவே சித்தார்த்தர் அண்மையிலே சொல்லியிருந்தார், வாக்கெடுப்பு நடைபெறுகின்ற போது சம்பந்தனையா எனக்கு தான் வாக்களிக்க போவதாக சொல்லியிருந்தார். அது ஒரு இடையிலே குழம்பி அது முடிந்து விட்டது. அதன் பிறப்பு யாருமே பேச்சாளர் இல்லை என்ற ஒரு நிலையிலே சுமந்தரன் தன்னுடைய கருத்துக்களே பேச்சாளர் என்று அவர் சொல்வதா, அவர் பல இதுகளில் சொல்லியிருக்காரு. ஆனால் பேச்சாளர் என்று எல்லாரும் அதை பத்திரிகைகள் கூட அவரை பேச்சாளர் என்றுதான் போடுகிறார்கள். ஆகவே அந்த வகையிலே நாங்களும் இதிலே ஆளுக்கால் இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க கேட்ட கேள்வியை எங்களுக்குள்ளே முரண்படுறோம் என்று சொல்லி ஒரு விஷயத்த, நாளைக்கு தேர்தல் அதுல ஒரு ஒரு பிரச்சனை வருகின்ற போது இந்த பேச்சாளருக்கே அடிபடுறாங்க என்று சொல்லி நாளைக்கு அதுவும் ஒரு ஒரு விஷயமாக வரும். நான் சொல்லி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தாலும் கூட அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த மக்களுடைய பிரச்சனைகள் கூடுதலாக இந்த கோட்டாகோகம் அதன் பிறகு இப்படியான தொடர்ச்சியான பிரச்சனைகளால் அதிலே கவனம் செலுத்துகின்ற ஒரு நிலை வந்தது ஒழிய இது சம்பந்தமாக தெரிவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளை நாங்களும் அதை உருவாக்கவில்லை என்பது உண்மையிலேயே நாங்கள் ஒத்துக்கொள்கிறேன். அது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை அல்ல. அது சம்பந்தமாக அது ஒரு இப்பொழுது நாங்கள் அதை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் யோசிக்கிறோம். ஏனென்றால் இந்த கருத்துக்கள் வித்தியாசமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலவீனப்படுத்துகின்ற ஒரு கருத்தாக வருகின்ற போது அது சம்பந்தமாக நாங்கள் யோசிக்கிறோம். நான் உண்மையிலே அதை ஏற்றுக்கொள்கிறேன். நாங்களும் மௌனமாக அதை பார்த்து கொண்டு இருந்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை, நான் கேட்டதற்கான விளக்கத்தையும் சொல்லி விடுகிறேன். ஏனென்றால் மக்கள் உங்களை நோக்கி இந்த ஒரு பதவியை கூட தெரிவு செய்வதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு ஒற்றுமை இல்லாது இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கலாம், அல்லது அவர்கள் பேச்சாளர் பதவிகளுக்கு கூட இவர்கள் அடிபடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கலாம். இது ஒரு வாக்களித்த மக்களினுடைய நியாயமான கோரிக்கை என்று நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க சொல்றது நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அது ஒரு இனப்பிரச்சனைக்கான விஷயத்துல நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்று சொல்லி எந்த சந்தர்ப்பத்திலும் யாருமே கூட முடியாது. உங்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் ஒன்றாகத்தான் முடிவெடுக்கணும்.
ஆகவே இந்த 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 தெரிவுகள் என்பது சில சர்ச்சைகளை உருவாக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் மௌனமாக இருந்தது. இப்பொழுது அது ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது மக்கள் நம்பிக்கையினம் கூடுதலாக கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது அந்த அந்த விடயத்திலே நானும் அதை பொறுப்படுத்த வேண்டும் என்று இது நான் சொல்கிறேன். ஆகவே இந்த விடயத்திலையும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே இந்த நிர்வாக ரீதியான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் தெரிவு அதுகள் எல்லாம் ஒரு இனப்பிரச்சனை தீர்வுக்கான விடயங்களாக சேர்த்து பார்க்க நான் விரும்பவில்லை. அந்த வகையிலே இனப்பிரச்சனை தீர்வான மக்களுடைய பிரச்சனை தீர்வாக நாங்கள் ஒன்றாகத்தான் முடிவெடுத்திருக்கிறோம், ஒன்றாகத்தான் நாங்கள் செயல்படுகிறோம். அந்த வகையிலே எங்களுக்குள்ள அந்த அந்த பிரச்சனைகள் இருக்கவில்லை. ஆகவே இந்த பேச்சாளர் தெரிவு என்பது அது ஒரு நிர்வாக கட்டமைப்புக்குள் வருகின்ற ஒரு விடயம். ஆகவே அதிலே மௌனமாக இருந்தது என்பது எங்கள் மீதும் தவறு இருக்கிறது என்பதை நான் இங்கு ஒத்துக்கொள்ளவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க சிதைக்க முற்படுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் கூட முன்வைக்கிறீர்கள். அவர் சொல்லிவிட்ட விடயங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட காவி தெரிந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒற்றுமை சார்ந்த விடயங்களிலே முரண்களை ஏற்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவரோடு தமிழர்களினுடைய நலன் சார்ந்து தமிழர்களினுடைய தேசிய பிரச்சனை சார்ந்து எந்த அடிப்படையிலே ஒரு பேச்சுவார்த்தைக்கு கொண்டு செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது, அல்லது அவர் எத்தகைய தீர்வுகளை வழங்குவார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இல்லை, இப்போ என்னன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்திருக்கப்பட்டிருக்கார். அவர் வந்து புதிதாக எங்களை கூப்பிட்டு பேசுகிறார். ஆகவே அவர் அது பேசுகின்ற நேரத்தில் தான் அந்த கருத்து வந்தது, பேசுகின்ற நேரத்து வந்தது. அதுக்கு முதல் அவர் சொல்லவில்லை இப்படி ஒரு விஷயம் இருக்கணும். பேசுகின்ற நேரத்தில் திருப்பி திருப்பி எங்களாகலும் அந்த கருத்தை சொல்லுகின்ற போது இந்த கருத்து வந்தது. ஆகவே அந்த கருத்து என்பது அவருடைய பார்வை, என்னுடைய பார்வையிலே அவர் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலையனப்படுத்துகின்ற பார்வையாகத்தான் நான் பார்க்கிறேன் என்பதை ஒரு பக்கம் வைத்தாலும், எங்களை பொறுத்த மட்டுமே இந்த ஜனாதிபதியிடம், ஏனென்றால் அவர் சர்வகட்சி அரசாங்கத்தை கோரப்போவதாக இருக்கிறார், அதை விட எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வாக்குகள் இனிவரும் காலங்களிலே முக்கியமாக இருக்கும். அவை எங்களை பொறுத்த மட்டுமே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான நோக்கம். அந்த பிரதான நோக்கத்தின் அடிப்படையிலே தான் நாங்கள் கலந்து கொண்டோம். 10 அம்ச கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அந்த 10 அம்ச கோரிக்கையிலே முதலாவது நாங்கள் சொன்னது, உடனடியாக எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். அவருடைய பேச்சிலே இந்த நிலங்கள் சம்பந்தமாக சொல்லியிருந்தார். இப்ப அது சம்பந்தமாக இந்த இரண்டு விடயங்களும், முதலாவது உங்களுடைய நல்ல இணக்கத்தை நாங்கள் உங்களோடு சேர்ந்து வேலை செய்ய தயாரா என்று சொல்லி சொல்லுகின்ற நீங்கள், அந்த வகையிலே உங்களுடைய சமிஞ்சையை நீங்கள் காட்ட வேண்டும். எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான முனைப்பை முதல் முதல் நீங்கள் காட்டுவீர்களா என்றால், அடுத்த தினங்களிலே நாங்கள் தொடர்ச்சியாக பேசி எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற வகையிலே எங்களுடைய செயல்பாடுகள் இருக்குமே ஒழிய, அதற்கான சமிஞ்சை காட்டப்படவில்லை என்றால் இவருடைய ஜனாதிபதி கொண்டு வர விடயங்களிலே எங்களுடைய வாக்குகள் உண்மையிலே அவருக்கு அந்த விஷயங்களில் செயல்படுத்துவது என்பது கஷ்டமாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவை அதை அவர் சொல்லியிருக்கிறார் தான் உடனடியாக செய்வதாக பார்ப்போம். இல்லையென்றால் முக்கிய விடயங்களிலே எங்களுடைய ஆதரவு, இந்த கோரிக்கைகளை அவர் செய்யவில்லை என்றால் ஆதரவு சம்பந்தமாக நாங்கள் பரிசீலனை செய்ய வேண்டி வரும் என்பதை நாங்கள் அவருக்கு சொல்லியிருக்கோம். சரி, இந்த சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்படுதல், ஒரு சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்பட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடாக எது அமையப் போகிறது? இல்ல, எங்களை பொறுத்தவரை சர்வதேசிய அரசாங்கம் அவர் கோருகிற விஷயம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிலே பங்காளிகளாக போவார். அது வந்து வெளியில் இருந்து தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கும், அப்பொழுதுதான் எங்களுடைய பலத்தை காட்ட முடியும். வெளியில் இருந்துதான் நாங்கள் அந்த விடயங்களை கையாளுவோம். நல்ல விஷயங்கள் வருகின்ற போது அதை ஆதரிக்கின்ற, அல்லது எங்களுடைய மக்களுக்கு எதிராக வருகின்ற விஷயங்களை எதிர்க்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய முடியும். ஆகவே எங்களுடைய கோரிக்கைகள், எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வான விடயங்களை கையாளுவதாக இருந்தால் நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு அமைச்சரவை பதவிகளை எடுத்துக்கொண்டு சர்வகட்சியோடு அப்படி போனால்தான் ஒரு சுகமான தீர்வு அல்லாட்டி ஒரு நிலைமை மாறும் என்று சொல்வதற்கு இல்லை. எங்களை பொறுத்தமில்லை, எங்களுக்கும் மேல் எங்களுடைய தலைகளில் சுமத்தப்பட்டிருக்கிறது இனப்பிரச்சனை என்பது. அதை நாங்கள் தீர்ப்பதற்கான வழிகளை கையாள வேண்டும்.
அதற்காக வந்து இந்த அமைச்சரவையிலே கலந்து கொள்வது என்பது எங்களை பொறுத்தமட்டிலே ஏற்புடையதாக இருக்காது. ஆகவே நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கின்ற வாய்ப்பை நாங்கள் செய்வதாக இருந்தால் ஜனாதிபதி அவர்கள் நாங்கள் வைத்த கோரிக்கைகளை, இப்போ உதாரணமாக இந்த பொருளாதார நிலைமை மேம்படுத்த வேண்டும் என்றால் உங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகளுடைய தடைகளை எடுக்க வேண்டும், அவர்கள் வந்து சுயமாக பாதுகாப்போடு தங்களுடைய முதலீடுகளை செய்ய வேண்டும், அந்த அடிப்படையிலே அவர்களுடைய தடையை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அதாவது அதை விட 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தி இந்த நிதியை நேரடியாக கையாளுகின்ற ஒரு விடயத்தை செய்து தர வேண்டும் என்றெல்லாம் கேட்டிருக்கோம். எங்களை பொறுத்த முடியலே இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே ஒரு காலம் இணைந்து ஆட்சி முறையிலே கலந்து கொண்டு செயல்படுவதற்கான வாய்ப்பு ஒரு காலம் இல்லை என்பதை நான் இங்கு சட்ட தெளிவாக சொல்லிக்கொள்ளுவேன். இந்த ஜனாதிபதியோடு பேச்சுவார்த்தை ஒன்றை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஈடுபட்டிருந்தது. அதற்கு பின்னரான காலப்பகுதியில் கூட இலங்கையில் இப்பொழுது அவசர கால சட்டம் கூட நடைமுறையில் இருக்கிறது. இந்த வாரங்களை பொறுத்தளவிலே பேசப்படுகின்ற ஒரு விடயம், தமிழர்களினுடைய தாயக பூமியான திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை சூழ உள்ள பகுதிகளிலே பெரும்பான்மை இனத்தவர்களுக்கான கடைகள் அமைக்கப்பட போகிறது, அவற்றை தொழில் திணைக்களம் ஒரு நிலம் சார்ந்த ஒரு அபகரிப்பை செய்யப்போகிறது என்ற விடயங்கள் கூட தமிழ் தரப்பிடமே பேசுபொருளாக இருக்கிறது. இது தொடர்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இத்தகைய நிலைப்பாடுகளை பிரதிபலிக்கப் போகிறார்கள். இல்லை, நிச்சயமாக நாங்கள் இந்த அவசர கால சட்டத்தை எதிர்த்திருக்கிறோம், ஜனாதிபதியிடம் கோரியிருக்கிறோம் இந்த அவசர கால சட்டத்தை எடுக்க சொல்லி. ஏனென்றால் இது சிங்கள மக்கள் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது போடப்பட்ட ஒரு விடயமாக பார்க்க முடியாது. என்றால் எங்களுடைய தேசத்திலே நடக்கின்ற போராட்டங்கள் ஏற்கனவே நாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் அவசரகால சட்ட சட்டத்தின் ஊடாக எங்களுடைய மக்கள் மிக ஒரு துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு நியாயமான ஜனநாயக போராட்டங்களை மேற்கொள்கின்ற போது இந்த சட்டங்களை போலீசார் இராணுவம் எல்லாரும் செய்யக்கூடிய அவர்களுடைய கை வலுப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையில். ஆகவே எங்களுடைய இந்த வாக்கு என்பதிலே எதிர்த்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்களித்திருக்கிறது. இதற்காக நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் போராடுவோம். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்க வேண்டும் என்ற ரீதியிலே நாங்கள் நிச்சயமாக, மற்றது நீங்கள் சொன்னது போல நிலங்கள் கையாளப்படுகின்ற அண்மையிலே நேற்றைய தினம் கிளிநொச்சியிலே காணிகள் இராணுவத்திடம் இராணுவம் எடுக்கப்பட்டதாக சிறிதன் அவர்கள் பேசினார்கள். இப்படி தொடர்ச்சியாக இராணுவத்தினுடைய நடவடிக்கைகளை இந்த ஜனாதிபதியினுடைய அரசு தொடர்ச்சியாக செய்வதாக இருந்தால் எங்களுடைய செயல்பாடுகள் வித்தியாசமாகத்தான் இருக்கும். அதை ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இனிவரும் காலங்களில் இப்படியான தொடர்ச்சியாக இராணுவத்தினுடைய செயல்பாடுகள் இருக்குமாக இருந்தால் இந்த அரசுக்கு முற்றுமுழுதாக எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் காட்ட வேண்டி வரும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே எங்களை பொறுத்தமட்டிலே இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள், எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு போன்ற விடயங்களை இந்த அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை என்றால், அவர் பேசி கொஞ்ச நாளிலே தான் இந்த நில அறிவிப்பு இராணுவத்தால் செய்யப்படுகின்றதென்றால் அவர் சரியான இந்த அக்ரசன பேச்சிலே உளப்பூர்வமாக அவர் பேசியிருக்கிறாரா என்பது கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். ஆகவே இந்த விடயங்களை சொல்லி இருக்கிறோம். செய்யவில்லை என்றால் நாங்கள் மூர்க்கத்தனமாக, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த அரசாங்கத்தோடு நல்ல விஷயங்களுக்கும் செயல்படுகின்ற வாய்ப்பு இருக்க முடியாது என்பது என்னுடைய. சரி, இந்த அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுகிற நல்ல விடயங்களுக்கு ஆதரவு வழங்கும். ஆனால் இன்னமும் ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பெரமுனவினுடைய கரங்களிலே தான் தங்கியிருக்கிறார். அவர்களுக்கு இன்னமும் அந்த ஆதிக்கம் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. பொதுவாக பொதுஜன பெரமுனவை பொறுத்தளவிலே கடுமையான இனவாத தன்மையோடு செயற்பட்டவர்கள் என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இப்படி இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க ஒரு தமிழ் தரப்பினனுடைய குரல்களை செவிமடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்று நம்புகிறீர்களா? இல்லை, எங்களை பொறுத்தமல்ல சொல்ற கடமை. நீங்கள் சொன்னது மாதிரி நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். இவர் வந்து இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதியை காப்பாற்றுகின்ற அந்த மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தை காப்பாற்றுகின்ற செயற்பாட்டில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் 3-2 பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களை, கூடுதலான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக அந்த கட்சி இருக்கின்றபடியால் அவர்
அப்படியான ஒரு செயற்பாட்டிலே செய்து கொண்டு இருக்கின்ற நிலை இருக்கிறது. ஆனால் நாங்கள் அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, இப்ப நாங்க வந்து தமிழ் விடுதலை இயக்கம் கோட்டாபாய ராஜபக்சர்களிடம் பேச்சுவார்த்தை போயிலண்டு அவர் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார், தமிழ் மக்கள் தனக்கு வாக்களிக்கவில்லை, ஆகவே இந்த பிரச்சனைகளை நாங்கள் பேசுவதில்லை. அவர் அந்த அளவுக்கு முனைப்போடு செயல்படுகின்ற போது நாங்கள் கலந்து கொள்ளவில்லை, அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கலந்து கொள்ள வேண்டாம் என்றும் நாங்கள் கூறியிருந்தோம். இப்பொழுது புதிய ஜனாதிபதி தன்னுடைய அக்ரசன பேச்சிலே பல விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கார். இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார், நிலப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லுகின்ற ஒரு ஜனாதிபதியிடம் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வைக்கவில்லை என்று இருக்கக்கூடாது. ஆகவே நாங்கள் வைத்திருக்கிறோம், அதை செயல்படுத்த முடியுமா முடியாதுன்றது அவருடைய கையில் தான் இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒன்றும் எங்களுடைய மக்கள் சார்ந்த விடயங்களில் அவரோட அக்ரசன உரையிலே சரியான எங்களுடைய இனப்பிரச்சனையை சுட்டிக்காட்டுகின்ற அந்த சூழலே நாங்கள் வந்து எங்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களை பேசாமல் இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையிலே அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா என்பது அவருடைய கையில் தான் இருக்கிறது. செய்யவில்லை என்றால் வளமையாக நாங்கள் எதிர்ப்போம், செய்தால் அதுக்கான நல்ல விஷயங்களை இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கின்ற செயல்பாடுகளை நாங்கள் செய்ய யோசிப்போம். ஆகவே முதல் முறையாக அவருடைய நல்லிணக்க சமிஞ்சையாக இந்த எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த விடயத்திலே ஜனாதிபதி அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார். நாங்களும் வந்து எதிர்த்த நாங்களும் வந்து எதிர்த்து வாக்களித்த நாங்கள் அப்படி இருக்கத்தக்கதா இன்றைக்கு அவர் கூடுதல் ஒரு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆக அவருடன் நாங்கள் பேச வேண்டும். அவர் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார், இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அவரோடு பேச வேண்டும். அவர் செய்வது செய்வாது அவருடைய கருத்திலே இருக்கிறது. அவர் செய்யவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவை நாங்கள் எடுக்க வேண்டியவர்களாக இருப்போம். இப்படி இருக்கின்ற போது இந்த தமிழ் தேசிய பரப்பிலே ஒரு பிரதான கட்சியாக, தமிழ் மக்களை பிரதானமாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பிரதான கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக சம்பந்தன் ஐயா அவர்கள் செயற்பட்டு வருகிறார். அவருடைய வயது முதுமை காரணமாக அவர் அந்த பொறுப்பிலே இருந்து சற்று ஓய்ந்திருக்கலாம், ஏனையவர்கள் இளையவர்கள் அதிலே பொறுப்பெடுக்கலாம் என்கின்ற அரசியல் ரீதியான கருத்துக்கள் கூட முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஒரு பங்காளி கட்சி தலைவர்களாக இந்த முடிவுகள் பற்றிய ஏதாவது பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருக்கிறீர்களா, அல்லது இனி முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா? தமிழர்களினுடைய ஒரு ஏக பிரதி ஒரு ஒரு கட்சியாக இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் என்கின்ற ஒரு பொறுப்பு சார்ந்து இந்த கருத்தை நான் வெளியிலே சொல்லியிருக்கிறேன். ஐயா மேலே அவருக்கு முடியாது, அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து நீடிக்க ஒரு விருப்பமாக இருந்தால் அது அவர் நீடிக்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் என்ற பதவி மேலே அவரால் செயல்படுத்த முடியாத ஒரு வயசு நிலைக்கு இருக்கிறார். எங்களுக்கு ஆலோசனை தருகின்றவராக அவர் செயல்படக்கூடும், செயல்பட முடியும். அந்த வகையிலே அவர் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை பதவி என்பதை எங்களோடு பேசி அதை விட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு கட்டுப்போப்பான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளை அவர் உருவாக்க வேண்டும். அவர் இப்போ உடல்நிலை சரியில்லாதபடியால் அவரோடு பேச முடியவில்லை. ஆனால் நாங்கள் அவர் நல்ல நிலையில வந்த பிறகு இது சம்பந்தமாக பேசுவோம். அவருடைய கருத்தை நாங்கள் எடுத்து உண்மையிலே அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் பதவியை விட்டு ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே புதிய தலைவரை தெரிவு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்தும் தலைமை இல்லாத ஒரு நிலை இருக்கக்கூடாது. ஆகவே ஐயா இதிலே பெருந்தன்மையோடு செயல்பட வேண்டும். அவர் எங்களுக்கு ஆலோசனை செய்பவராக இருக்கலாம், நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு அவர் ஆலோசனை சொல்லலாம். அவருக்குள்ள கௌரவத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கும் நாங்கள் கொடுக்க நாங்கள் தயங்கப் போவதில்லை. ஆகவே அந்த விடயத்திலே ஐயா சிந்தித்து தன்னுடைய காலத்திலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்துகின்ற வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தும். அது வெகு விரைவில் நாங்கள் சம்பந்தமாக பேசுறதுக்கு காத்திருக்கிறோம். நிச்சயமாக பேசி
இதற்கான முடிவை எட்டுவதற்கான வாய்ப்பை உண்டு கொள்ளும். இல்லை, வெகு விரைவு என்பது எப்பொழுது அமையப் போகிறது? தொடர்ச்சியாக தமிழ் பரப்பில் இருக்கின்றவர்கள் பேச்சாளர் நியமனம் சார்ந்தும் நீங்கள் சொல்லுகின்ற விடயம் வெகு விரைவிலே, தலைவர் சார்ந்த விடயத்திலும் வெகு விரைவிலே என்கின்ற போது இதற்கான ஒரு கால நியதி அல்லது கால வரையறை ஏதாவது இருக்குமா? இந்த பாராளுமன்றம் முடிவுறுவதற்கு இடையிலே இதற்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கப்படுமா? இந்த பாரண அவர் வைத்தியசாலையில் இருக்கும்படியால இந்த பாராளுமன்றத்தில் செய்ய முடியாது. இல்லை, நான் இந்த பாராளுமன்றம் என்று கேட்பது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுடைய பதவிக்காலம் முடிவடைவதற்கு இடையிலே இன்னும் ஒரு மூன்று நாங்கள் இந்த வார பாராளுமன்ற அமர்விலே இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கும் பொழுது வைக்காட்டியும் வார பாராளுமன்ற அமர்விலே எங்களை பொறுத்த முடியல நாங்கள் இந்த கருத்தை முன்வைக்க இருக்கிறோம் முன்வைப்போம். ஆகவே அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பிரதித்துவம் முடிகிற காலத்துல அப்படியான கருத்துக்களை சொல்றதால ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆகவே அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நாங்கள் ஐயாவுடன் பேசி ஒரு விளக்கப்பாட்டுக்கு நிச்சயமாக வர வேண்டும். இல்லை என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகவும் ஒரு பலையினப்பட்டு போகின்ற சூழலை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்குகின்ற நிலை காணப்படும். ஆகவே இந்த விடயத்திலே வார பாராளுமன்றத்திலே கூட்டத்தொடரில் நாங்கள் இது சம்பந்தமாக ஐயாவோடு நாங்கள் பேசுவோம் என்பதை இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இது முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய. சரி, இப்படி இருக்கின்ற போது செல்வமடைக்கலநாதன் ஒரு அண்மையிலே ஆற்றிய ஒரு உரை ஒன்றிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சில கருப்பாடுகளால் சிதைவுறுகிறது என்ற ஒரு சாரப்பட்ட ஒரு கருத்தை தெரிவித்திருந்தீர்கள். அப்படியான கருப்பாடுகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்தால் அவற்றை விளக்குவதற்கு ஒரு பங்காளி கட்சி தலைவர்களாக நீங்கள் முயற்சித்திருக்கிறீர்களா, அல்லது அந்த கருப்பாடுகளை பொது வழியிலே மக்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கிறீர்களா? இல்ல, நான் கருப்பாடுகள் தொப்பிய அளவானாக்கள் போடட்டும், ஆனால் என்னை பொறுத்த முடியல அப்படியான ஆக்களை தமிழ் தேசிய கூட்டமைப்புல வச்சிருக்க முடியாது என்பதே என்னுடைய கருத்து. ஆகவே அதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு விடுதலையோடு சம்பந்தப்பட்டு உருவாக்கப்பட்டு அதோடு ஒரு விடுதலை வேட்கையோடு உருவாக்கப்படும். அந்த விடுதலை வேட்கையை சிதைக்கின்ற வகையில யார் இருந்தாலும் நாங்கள் தட்டி கேட்போம். ஆகவே இந்த இப்படியானவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினரோடும் பேசுகிறோம், வெளியிலே நாங்கள் முக்கியமானவர்களோடு பேச இருக்கிறோம். ஆகவே இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது, அவர்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆகவே அவர்களை வெளியேற்றுகின்ற அல்லது அவர்கள் பேசாது இருக்கின்ற ஒரு செயல்பாட்டை நிச்சயமாக செய்வோம். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தனி நபர்களுடைய நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கான கூட்டமைப்பாக அது இருக்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு விடுதலையை நோக்கி உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு. அதை நாங்கள் சிதைக்கின்றவர்களை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அதிலே எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் அதிலே அவர்களை வெளியிலே அனுப்புகின்ற செயல்பாடாக இருக்கலாம் அல்லது அவர்கள் பேசாமல் இருக்கின்ற ஒரு நடவடிக்கைகளை நிச்சயமாக செய்ய இருக்கிறோம். ஆகவே இதுல வந்து மூன்று கட்சிகளும் எங்களோட எல்லாரும் ஒருமித்து இந்த விடயங்களை கையாள வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்கள் இப்ப அந்த வேலை திட்டங்களாக நாங்கள் அடுத்த முறை மாவேந்தனையும் சந்திக்க யோசிச்சிருக்கிறோம். நான் சித்தார்த்தனோட இது சம்பந்தமாக கேட்கல. ஆகவே இந்த ஒரு விடயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். என்னை பொறுத்த மட்டிலே தமிழிசை கட்சி என்பது ஒரு தாய் கட்சி, எனக்கும் அது உறுத்தி இருக்கிறது சொல்வதற்கு. ஆகவே அதை பலப்படுத்த வேண்டும். மாவேனுடைய கரங்கள் பலப்படுத்துகின்ற ஒரு செயல்பாட்டை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த வகையிலே ஸ்ரீதரன் சார்ஜ் போன்றவர்கள், சி வி கே அண்ணா போன்றவர்கள் ஒற்றுமையாக இந்த விடயத்தை கையாள வேண்டும். ஆகவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியாக இருக்கிற ஒரு பெரிய ஜனநாயக மரபை கொண்ட கட்சி அது சிதைக்கின்ற வகையிலே போகுமாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அது பலவீனப்படுகின்ற ஒரு நிலை காணப்படும். ஆகவே அது சம்பந்தமாக எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் செய்ய இருக்கிறோம். ஆகவே தனிய நாங்கள் குரல் கொடுத்து பிரயோசனம் இல்லை. தமிழிசை கட்சியையும் நாங்கள் பலவீனப்பட அனுமதிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையிலே மாவனுடைய கரங்களை பலப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் மாவன் ஏதாவது ஒரு முடிவை எடுத்து யாராவது ஒருவரை தமிழிசை கட்சியிலே
கொண்டு வர வேண்டும். அதற்காக நான் பேசி எங்களுடைய ஆதரவு நிச்சயமாக அந்த சந்தர்ப்பங்களில் நிச்சயமாக அமையும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஏனென்றால் அதான் முதலே சொன்னேன், நான் அது தாய் கட்சி என்று. ஆகவே அதே பழைய அதுக்கு வரலாறு இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கம்யூனிஸ்ட் கட்சியும் பலையினப்படுத்துகின்ற தனி நபர்களை நாங்கள் அனுமதிக்க முடியாது. அது அது யாராயிருந்தாலும் அதை அனுமதிக்க முடியாது. அது சம்பந்தமாக நாங்கள் பேச இருக்கிறோம். இந்த தமிழரசு கட்சியை காப்பாற்றுகின்ற பொறுப்பை இப்பொழுது இருக்கின்ற எங்களுடைய சிறிதரன் போன்றவர்கள், சார்ஸ் போன்றவர்கள், சி வி கே போன்றவர்கள் இதிலே முன்னின்று செயல்பட வேண்டும். மாவேலனும் இதிலே முனைப்பாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். ஆகவே இந்த நிலையிலே எங்களுடைய செயல்பாடு நிச்சயமாக தமிழரசு கட்சியோடு நாங்கள் பேச இருக்கிறோம். அது சம்பந்தமாக தனிநபர்களுடைய செயல்பாட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அழிவதற்கான அல்லது பலையினப்படுத்துவதற்கான செயல்பாடுகளை ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம் என்பதை இங்கு நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பொதுவாக இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுற்றதன் பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற பங்காளி கட்சிகள் மீது தமிழரசு கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கூட பல்வேறுபட்ட விமர்சனங்களை முன்வைத்தார்கள். அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக, மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர்களாக, உள்ளூராட்சி சபையினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அப்படி குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற போது தமிழரசு இனி தனித்து செயற்பட வேண்டும், இவர்கள் வெளியகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு என்ற ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்திருந்தார்கள். இதனை நீங்கள் கூட அவதானித்திருக்கலாம். இது கூட்டமைப்பு தமிழரசு கட்சியினுடைய உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் கூட பதிவுகள் மூலம் உரையாடல்கள் மூலம் வெளிப்படுத்தி இருந்தார்கள். அப்படியான ஒரு சூழல் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே உருவாகுமா? அப்படியான ஒரு சூழல் உருவாகினால் டெலோவினுடைய நிலைப்பாடு என்ன? இல்ல, என்ன பொறுத்தமல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்புல ஆறு கட்சிகள் இருந்து இன்றைக்கு மூன்று கட்சிகளாக மாறி இருக்கு. அது கூட்டப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நான் ஏற்கனவே கருத்துக்கள் சொல்லியிருக்கிறேன். விடுதலை புலிகள் இன்றைக்கு விடுதலை புலிகள் போராடி அவர்கள் இன்றைக்கு ஒரு யாருமே கைவிட்ட நிலையில் இருக்கலாம். அவர்களும் ஒரு கட்சியாக மாற வேண்டும், அவர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைய வேண்டும் என்று நான் கோரிக்கை விட்டிருந்தேன். அந்த அந்த அடிப்படையிலே சில பேர் சொல்லுவார், விட்டுட்டு வந்தா நாங்க நல்லா இருக்கலாம், கூட்டமைப்பில் இருந்து விட்டுட்டு வந்தா நல்ல. இன விடுதலை என்று நேசிக்கின்ற யாராக இருந்தால், அது தமிழரசு கட்சியா இருக்கலாம், நானார் எங்கட தெளிவாக இருக்கலாம், புலட்டாக இருக்கலாம், ஏனே கட்சிகளாக இருக்கலாம், எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். தமிழரசு கட்சி பிரிஞ்சு போக வேண்டும் என்று நினைத்தால் அது தமிழ் மக்களுடைய இன பிரச்சனையை அது கருத்தில் கொள்ளவில்லை என்பது என்னுடைய கருத்து. ஆகவே அவர்கள் அப்படி நினைத்தால் அது கட்சியினுடைய முடிவு. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு காலம் அது உடைந்தும் போகாது, அது இன்னும் வலுப்பெறுகின்ற செயற்பாட்டை நாங்கள் செய்வோம். ஆகவே தமிழ்ச்சி கட்சியில எல்லா கட்சிகளையும் இப்படியான கருத்துக்கள் வருவது வழக்கம். எங்களுடைய கட்சியிலையும் அந்த கருத்துக்கள் கொஞ்சம் இருக்கு. நீங்கள் நம்ம எல்லாருமே இப்படி ஒரு ஒரு அண்ணனுக்கு இளையன் போவான் என்றெல்லாம் சொல்கிறார். அப்படியெல்லாம் பார்த்தோம் என்றால் எங்களுடைய இந்த விடுதலைக்கான ஒரு வாய்ப்பை, விடுதலைக்கான இந்த ஒற்றுமையை, விடுதலைக்கான ஒரு செயல்பாட்டை உருவாக்கப்பட்ட இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலையினப்படுத்துறதுக்கு ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க போவோம். சரியான ஒரு கருத்துக்கள் எல்லா இடமும் இருக்கு. தமிழிசை கட்சி இதுல இருந்து மீண்டு வர வேண்டும். அதுலயே அதுக்காக தான் நான் சொன்னேன், ஒரு தாய் கட்சி, அவர்கள் உண்மையிலே அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த ஒற்றுமையான செயல்பாட்டை அவர்கள் செய்ய வேண்டும். உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு விமர்சனம் செய்கின்ற செயற்பாட்டை நிறுத்தி கொண்டு மக்களுடைய விடுதலைக்காக நாங்கள் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும். அவை பரவலாக எல்லாரும் இந்த கருத்து இருக்கிறது. நாங்கள் வெளியிலே செல்ல வேண்டும் என்றெல்லாம் அதை ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க முடியாது. என்ன பொறுத்த மட்டும் இல்ல, இந்த விடயங்கள் முற்றுப்பெற வேண்டும் என்றால் பதியப்பட வேண்டும். அதிலே நாங்கள் இன்றைக்கும் கருத்துக்களை நாங்கள் சொல்ல இருக்கிறோம். மாவேனிடம் சந்திக்கின்ற போது கூட இதை நாங்கள் வைக்க இருக்கிறோம். பதியப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு கட்டுக்கோப்பான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தனி மனிதர்களுடைய செயல்பாடுகளுடைய பங்களிப்பு என்பது மிக குறைவாக இருக்கு. ஆகவே இந்த விடயத்திலே பதிவு என்பதிலே நாங்கள் பேசி அதற்கான இணக்கப்பாட்டோடு நாங்கள் வர வேண்டும். ஆகவே இதுல பதிகிறதால இந்த கட்சியும் அழிஞ்சு போறதில்லை. இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருக்கிறோம் நாங்க.
டெலோ டெலோவா தான் இருக்கு, பிளட் பிளட்டா தான் இருக்கு, தமிழ் சிகிச்சை தமிழ் சிகிச்சையா தான் இருக்கு. பதிவு என்பதிலே வைத்து கொண்டு அது ஒரு கூட்டு முன்னணியாக, அது ஒரு கூட்டு செயல்பாடாக செய்ய வேண்டும் என்பதிலே எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இதிலே நாங்கள் தீவிரமாக இருப்போம் இந்த பதிவு விஷயத்திலே. சரி, மிக்க நன்றி. குறிப்பாக இன்றைய நிலவரம் நிகழ்ச்சிக்கு தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறுபட்ட விடயங்கள் பற்றிய கேள்விகளுக்கு பதிலளித்த வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, நன்றி. மற்றும் ஓர் நிலவரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.